தெளிவ தெரியலன்னு பாத்துச்சு. என் பெயர் ஆர் ராகவி. நான் அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியில 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்துட்டு பரமார்த்த குரு கதைகள்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மாயோப்பு. பரமார்த்த குரு கதையோட ஆசிரியர் யாருன்னா ஜான் டே லே கோன்டைன்றவர் தான் எழுதியிருக்காரு. ஆனா அவர் வந்து பிரான்ஸ் நாட்டுக்காரரு. இதை வந்துட்டு தமிழ்ல நம்ம பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வீரமாமுனி வந்துட்டு மொழிபெயர்த்திருக்காரு. அதில் வந்துட்டு பரமார்த்த குரு கதைகளில் மாய உப்பு, முட்டாளின் பசி, சீரனை முழுங்கி ஆறுன்னு பல கதைகள் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வந்துட்டு மாய உப்புன்னு. இந்த மாய உப்பு கதையில் என்ன நடக்குதுன்னா ஒரு கூடம் மாதிரி இருக்குது. அந்த கூடத்தில் வந்துட்டு குரு சீடர்கள்னு இருக்கார். அந்த குரு ஒரு சீடனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ போய் கடைக்கு சமையலுக்கு தேவையான சுத்தமான உப்பாக வாங்கிட்டுவான்னு சொல்கிறாரு. அந்த சீடனும் சரி குருவேன்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட போகிறாரு. கடைக்காரர்கிட்ட போனதுக்கப்புறமேட்டு கடைக்காரரே எனக்கு சுத்தமான உப்பாக தாங்கன்றாரு. அதுக்கு அந்த கடைக்காரரும் உப்புல எதுனா சுத்தமான உப்பு சுத்தமில்லாத உப்புன்னு இருக்கு, உப்புனா எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு உப்பை கொடுக்குறாரு. இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, எங்கள் குரு வந்துட்டு சுத்தமான உப்பாக தான் வேணும்னு சொன்னாரு. சரியான மட்டியாக இருப்பியாட்டுக்கிட்டா நீ, நீங்கள் ரொம்ப அறிவாளியாக இருக்கீங்க, என் பேரை கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சீடை சொல்கிறான். அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, உன் குரு ரொம்ப அறிவாளியாக தான் இருப்பார் அப்படின்னு அந்த குரு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறாரு, நீ போய்ட்டு ஆற்றுல கரைச்சிட்டு சுத்தமான உப்பாக எடுத்துகிட்டு போ அப்படின்றாரு. நல்ல இது யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீடனும் சொல்கிறாரு. அப்புறம் சீடை ஆத்தங்கரையோரமாக போயிட்டு உப்பை கரைச்சி கரைக்கிறதுக்கு ஆற்றுக்குள்ளே இறங்கிட்டு கரைச்சிட்டு போகிறாரு. குரு கேட்குறாரு, என்னடா நீ வரத்துக்கு இவ்வளோ தாமதமாகுதுன்னு சொல்லிட்டு. இல்லை குருவே, நான் அதை சுத்தம் பண்ணிட்டு உப்பை சுத்தம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த சீடை சொல்கிறான். உள்ளே தொடர்ந்து பார்த்தா உப்பு இல்லை. எங்கடா போச்சு உப்புன்றாரு. இல்லை குருவே, அந்த கடைக்காரர் தான் என்னை வந்து ஆற்றுல நீ உப்பை கரைச்சிட்டு எடுத்துகிட்டு போ, அப்போ தான் சுத்தமான உப்பாக மாறுன்னு சொன்னார். வாங்க இதை போயிட்டு நம்ம அங்கே கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறமேட்டு அந்த குரு சொல்கிறாரு, எங்கே இங்கே கொடுத்த உப்பு இல்லை அப்படின்னு அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறாரு. இல்லை உங்கள் உப்பு வந்துட்டு இதாகிடுச்சு எனக்கு தெரியல, நீங்கள் என்ன பண்ணுற இன்னும் உங்களுக்கு ரொம்ப இது வந்துட்டு ஆற்றுல கரைச்சாலுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் உப்பு இருக்குது அதில் வந்துட்டு நீங்கள் இன்னும் எனக்கு 10 ரூபாய் மேலே தருணும், அப்போ தான் நான் அதை தருவேன்னு சொல்கிறாரு. எனக்கு 10 ரூபாய் மேலே தருமா, சரி இந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்தோட கதை முடிஞ்சிருது. இதில் அந்த குரு என்ன சொல்கிறாரு, எப்பயுமே நம்ம வந்து சுயம் சாமர்த்தியமாக இருக்கணும் அப்படின்றாரு. இந்த மாதிரி கதையிலேருந்து எனக்கு நிறைய வந்துட்டு பிடிக்கிறதுன்னா சுயமாக சிந்திக்கணும், நிறைய வந்துட்டு நிறைய விஷயங்கள் படிக்கிறதுல நிறைய நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இதில் வந்துட்டு ஒவ்வொரு கதையும் படிக்க படிக்க ரொம்ப ரொம்ப சே